வணக்கம் வெல்கம் டு குல்ஹோம் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் இந்த நோம்பு டயத்தில் பள்ளிவாசலில் காய்ச்சற மாதிரி நோம்பு கஞ்சி எப்படி அதே சுவையோட வீட்டிலே செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன் இதுவரைக்கும் என்னுடைய சேனல் குல்ஹோம் கிச்சனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே வந்து சேரும் இன்னைக்கு பெஸ்ட் கமெண்டர்ஸை பார்த்துடலாம் சேகர் அருணாச்சலம் அப்படிங்கிறவங்க என்னுடைய பன் ரெசிபிக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க இது கூடவே அம்சவேணி அம்சவேணி அப்படிங்கிறவங்களும் என்னுடைய பன் ரெசிபிக்கு தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க விமலா விமலா அப்படிங்கிறவங்க என்னுடைய சாக்லேட் மில்க் ஷேக்குக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களே ஹைலைட் பண்ணுறேன் இந்த ரெண்டு வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு கஞ்சிக்கு அரிசியை ஊற வச்சு எடுக்கலாம் நான் வந்து அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் பச்சரிசி தான் கஞ்சிக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அரைக்கப் அப்படிங்கிறது சரியாக நூறு கிராம் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் எந்த கப்பால் பச்சரிசி எடுக்கிறோமோ அதே கப்பால் கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ரெண்டு பேருக்கு கஞ்சி செய்கிற அளவுக்கு சொல்லியிருக்கேன் கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக வெந்தயம் சேர்க்குறேன் இப்போது இந்த மூணையுமே நல்லா அலசிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் கஞ்சிக்கு நம்ம தாளிக்கிற டயத்துக்குள்ளே இது ஊறுனா போதும் ஸோ இருக்கட்டும் எந்த கப்பால் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து ஒரு ஏழு மணி நேரம் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் கஞ்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இப்போ இது கூடவே ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அதுக்கப்புறமா பிரியாணி இலையில் பாதி இலையை சேர்க்குறேன் இது லைட்டாக எண்ணெயில் பொரியணும் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதியை மட்டும் ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்க்குறேன் வெங்காயம் வந்து அளவாக தான் சேர்ப்பாங்க இது கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்க்குறேன் அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் இப்போ இது எல்லாத்தையுமே வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள் சேர்க்குறேன் ஸோ நீங்கள் பாத்திரத்தில் கூட கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இதே அளவுகள் தான் இதே மாதிரி மெஷர்மெண்ட்ஸோடு நீங்கள் பாத்திரத்தில் ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு சேம் கன்சிஸ்டன்சி தான் வரும் ஒரு தக்காளியில் பாதி தக்காளி மட்டும் ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்க்குறேன் புளிப்பு வந்து கஞ்சியில் இருக்காது பட் லைட்டாக சேர்த்துக்குருவாங்க ஸோ அதுக்காக சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுரலாம் நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கஞ்சி கிடைக்கும் இது கூடவே ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒரு வதக்கி விட்டுடலாம் எனக்கு இந்த டிப்ஸ் சொன்னவங்க பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலில் கஞ்சி காய்ச்சறவங்க தான் ஸோ அவங்ககிட்ட இருந்து தான் இந்த டிப்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ இது கூடவே ஊற வச்சுருக்க பச்சை பட்டாணியை சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாம் அரிசி அளந்த கப்பால் எட்டு அளவுக்கு தண்ணீர் சேர்க்கணும் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணீர் சேர்த்துக்கோங்க ஜென்ரலாக பார்த்திங்கன்னா கஞ்சியில் கறி சேர்ப்பாங்க பட் நான் நன்னைக்கு கறி சேர்க்கலை தண்ணீர் நல்லா இருக்கப்ப ஊற வச்சுருக்கக்கூடிய அரிசியும் பருப்பையும் நான் சேர்க்குறேன் கறி சேர்க்குறீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஆட்டுக்கறியை வந்து நல்லா கொத்திட்டு பச்சை பட்டாணி வதக்கிறப்ப சேர்த்து வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க கஞ்சி காய்ச்சிறப்ப சில இடங்களில் வந்து கறி சேர்க்க மாட்டாங்க இப்போ கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கேரட்டை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் கேரட் வந்து கரைஞ்சிடாமல் இருக்கும் அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கேரட்டை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி கேரட் கொழஞ்சி கரைஞ்சிரும் கஞ்சியில் ஸோ நம்மளுக்கு வந்து கேரட் வந்து தென்படணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலைகள் சேர்க்குறேன் இப்போ இதெல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போது குக்கரை மூடிட்டு விசில் வச்சுட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் அப்போ தான் அரிசி வந்து நல்லா வெந்து கொழஞ்சி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ ஆறு விசில் வரட்டும் சரியா ஏழு விசில் விட்டேங்க ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அரிசி நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்குது கரெக்டாக கஞ்சி பதத்துக்கு வந்துருச்சு போட்டிருந்த கேரட்டு அப்புறம் பட்டாணி கடலைப்பருப்பு எதுவுமே குலையலை கரெக்டாக தான் இருக்குது உங்களுக்கு ஒரு வேலை இந்த பதம் வரலைன்னா இன்னொரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டு எடுத்துக்கோங்க இப்போது இதில் எந்த கப்பால் அரிசி அலந்தோமோ அதே கப்பால் ஒரு கப் தேங்காய்பால் சேர்த்துருக்கேன் முதல் பால் இரண்டாவது பால் ரெண்டுமே கலந்து சேர்த்துருக்கேன் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் சரியாக அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன் உங்களுக்கு நெய் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க இப்போது இதில் கொஞ்சமாக நறுக்கிய மல்லி இலைகளை தூவிட்டு நல்லா கிளறிட்டு இறக்கிடலாம் நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் ரெண்டு பேருக்கு கஞ்சி காய்ச்சல் அளவுக்கு செஞ்சுருக்கேங்க உங்களுக்கு இன்னும் மெ அதிகமாக வேணும்னா இதே மெஷர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கோங்க அவ்வளோதாங்க பள்ளிவாசல்லாம் காய்ச்சற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பரான சிம்பிளான நோம்பு கஞ்சி இந்த நோம்பு டயத்தில் நீங்களே உங்கள் வீட்டில் காய்ச்சி குடிச்சிக்கலாம் இந்த நோம்பு கஞ்சி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிக்சர்ஸே ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் ஐடி மெயில் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி மூணையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்